ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவிரவி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ என்ன வீடியோனால் இது ஒரு கர்நாடகா ரோட் ட்ரிப் வீடியோ தான் நியூ இயருக்கு கண்டினியூஸாக த்ரீ டேஸ் லீவ் இருந்ததுனால ஃபேமிலி எல்லாருமே பிளான் பண்ணி ட்ரிப்புக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு எல்லாருக்கும் தர்மஸ்தலாக பார்க்க வேண்டியது இருந்தது சரி போகிற வழியில் கொஞ்சம் கோவில் அதுக்கப்புறம் பார்க்காத சில கோவில் எல்லாம் கவர் பண்ணலாம்னு சொல்லி த்ரீ டேஸ்க்கு பிளான் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் சாட்டர்டே மார்னிங் ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டிக்கு கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சிகந்தூர் போய் பார்க்கலான்னு சொல்லி ஃபோர் தேர்ட்டிக்கு போனவங்க டூ ஓ கிளாக்கெல்லாம் ரீச் ஆகிட்டோம் அதுக்கு முன்னாடியே ஒரு எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்கு நாங்கள் நிறுத்தி டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் திருப்பியும் வண்டியை எடுத்தோமே நாங்கள் எல்லாருமே போகிறதுனால சாப்பாட்டுக்கு கேஸு எல்லாமே எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம் சமைச்சி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு டூ ஓ கிளாக் டூ தேர்ட்டிக்கெல்லாம் ரீச் ஆகிட்டோம் நாங்கள் சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம் ஃபியூ இயர்ஸ் பேக் வரும்போது தண்ணி ரொம்ப அதிகமாகவே இருந்தது இந்த மழையே தெரியாது அந்தளவுக்கு தண்ணி மூழ்கி இருந்தது இப்போ கொஞ்சம் ஒன் ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது ஏன்னா அப்போல்லாம் அதிகமாக போட் விட்டுட்டே இருப்பாங்க இது ஒரே போட்டு தான் போய் போய் திருப்பியும் வர மாதிரி இருந்தது ஒரு டூ பேட்ச் எங்களுக்கு முன்னாடி போயிடுச்சு நாங்கள் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி தேர்ட் பேட்சில் தான் எங்கள் வண்டி போச்சு தேர்ட் பேட்ச்லேயும் லாஸ்ட் வண்டியாக தான் எங்கள் வண்டி ஏற்றுனாங்க அதுக்கு முன்னாடி ரொம்ப வண்டி ஃபில் ஆயிடுச்சு இந்த போட்டில் லாரி பஸ்ஸு அதுக்கப்புறம் சின்னதாக காரு பைக்கு எல்லாமே ஏத்துறாங்க நாங்கள் நம்ம வண்டி அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு நடந்து போட்டில் போய் ஏறி போகிறதா இருந்தாலும் போகலாம் ஒரு ஆளுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் என்னவோ சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் டிடியில் போயிருந்தோம் டிடிக்கு ஒன் ஃபிஃப்டி சம்திங் சார்ஜ் பண்ணாங்க டிடி போய் பார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட் எட்ஜில் தான் நின்றுட்டு இருந்தது கொஞ்சம் பயமாகவே இருந்தது அதுக்கப்புறம் அவங்க ஏதோ கட்டெல்லாம் கொடுத்து சேஃப்டியாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும் கீழே வந்து நின்று வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் கொஞ்சம் பேர் போட்லேயே நின்று வண்டி உள்ளே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தண்ணி உள்ள தலை சுத்தம்னு சொல்லி எல்லாருமே வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் இந்த ட்ரிப்பு ரொம்பவே ஜாலியாக இருந்தது ஃபேமிலியோடு போனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் சரி நம்மளோட மெயின் செட்டில் தான் இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோமா இல்லையான்றது ஃபேமிலியோடையும் ஜாலியாக தான் இருந்தது தண்ணியெல்லாம் சுற்றி பார்த்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் போய் லேண்ட் ஆயிடுச்சு அங்கேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் உள்ளே போய் தான் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கு கோவில் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரெட் கலர் மண் பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்பவே டஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சேஃப்டியாகவே போங்க டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் காலையில் வர மாதிரி பிளான் பண்ணுங்கள் வெயில் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது நாங்கள் போகும்போது த்ரீ ஓ கிளாக் நட சாத்திட்டு இருந்தது சரி போய் சாப்பிட்டுட்டு வந்து நிற்கலான்னு சொல்லி பார்த்தோம் சாப்பாடும் காலி ஆகிட்டு இருந்தது பிரசாதமும் கொஞ்சம் நேரம் சரி எல்லாருமே லைனில் உக்காந்துட்டோம் உக்காந்து வெயிட் பண்ணிட்டுருந்தோம் ஃபைவ் ஓ கிளாக் ஆகும்னு சொன்னாங்க ஆனால் ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டிக்கு எல்லாமே திறந்துட்டாங்க நாங்களும் லைனில் போய் நல்லா தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம் இங்கே வந்து சிகந்தூரில் என்ன கோவில் இருக்குதுன்னா சௌடேஸ்வரி அம்மன் பெங்களூர் டு சிகந்தூர் ஃபோர் டென் கிலோமீட்டர்ஸ் இருக்குது ரொம்ப சூப்பரான கோவில் அமாவாசை பௌர்ணமிக்கு எல்லாமே ரொம்ப விசேஷமாக இருக்கும் மண் எடுத்துகிட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போவாங்க எலுமிச்சப்பழம் பழம் அந்த மாதிரி நிறைய ரிச்சுவல்ஸ் பாரோ பண்ணுவாங்க அங்கேருந்து டைரெக்டாக கொல்லூர் மூகாம்பிகை போனோம் கொல்லூர் மூகாம்பிகைக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் தான் இருந்தது சிகந்தூர்லேருந்து ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்லேயே போய் ரீச் ஆகிட்டோம் அங்கே போய் வண்டி பார்க் பண்ணிவிட்டு எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போய் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் போயிருக்கும் போது ஒன்று ரெண்டு விளக்கு தான் ஏற்றிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல் ஃபுல்லாகவே தீபம் ஏற்றிருந்தாங்க வெளியே வரும்போது லைனில் நின்று போகும்போது இங்கே இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது எல்லாமே ஒரே மாதிரி கொஞ்சம் கூட மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எப்படி தான் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போயிருந்தேன் அந்த கோவிலில் நம்ம குங்கும அர்ச்சனை பால் அபிஷேகம் எல்லாத்துக்குமே கட்டுறதுக்கு சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வெளியே வந்து நீட்டாக பிளான் பண்ணலாம் அந்த கோவிலில் போய் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் எப்படி தான் போவோனே தெரியாது அந்த அளவுக்கு பார்க்க அழகாக இருக்குது இடமும் க்ளீனாக இருக்குது நெய் தீபம் ஏற்றுறவங்க ஏற்றுறாங்க க்ளீனாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அரேஞ்ச்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது அந்த கோவிலில் தரிசனம் முடிச்சுட்டு டைரெக்டாக முருடேஸ்வரில் போய் ஸ்டே பண்ணலான்னு சொல்லி முருடேஸ்வருக்கு வண்டி விட்டாச்சு போகும்போது பாட்டு டான்ஸு லைட்டிங்ஸு எல்லாம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் முருடேஸ்வரில் போய் நைட்டு ஸ்டே பண்ணியாச்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு அங்கேயே எல்லோருமே தூங்கியாச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா காலையில் எழுந்து எல்லாம் போய் கடலில் சுற்றி இருக்கும் கோ கடல் சுற்றி இருக்கும் கோவில் தான் இருக்கும் கடலில் கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டுட்டு ஒம்பது மணிக்கு மேலே அங்கே போய் குளிக்கிறவங்க செப்ரேட்டாக வாஷ்ரூம் எல்லாம் இருக்குது குளித்து ரெடியாகி வந்தாச்சு லிஃப்டில் ஃபிஃப்டீன் ஃப்ளோர் வரலும் சர்வீஸ் பண்ணுறாங்க மேலே போய் அந்த சீயோட வியூவ்லாம் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் நாங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் சரி அதில் போய் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோன்னு சொல்லி வெறும் கோவில் தரிசனம் ஒன்றியும் பார்த்துட்டு கோவில் சுற்றி பார்க்கவே டூ ஹவர்ஸ் வேணும்னு சொல்லி கோவிலை ஒட்டியே சுற்றி பார்த்தாச்சு பின்னாடி முருடேஸ்வர் வந்து ஆக்சுவலாக ஒரு சிவன் டெம்பிள் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் சிவன் கோவில் உள்ள மூலவர் சிலையும் தான் இருப்பார் வெளியே பின்னாடி வந்து ஒரு சிவன் ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் கோபுரம் பாருங்கள் இவ்வளோ லென்த்தாக இருக்குது அங்கேருந்து கீழே வந்து பின்னாடி வந்து ஒரு மியூசியம் மாதிரி இருக்கும் அதெல்லாம் போய் உள்ளே குகை உள்ளே போகிற மாதிரி இருக்கும் கல்லில் செதுக்கியிருப்பாங்க இந்த சிலைலாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது பெயிண்டிங்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து அங்கேருந்து டேரக்ட் கோகர்ணா அங்கேயும் சிவன் டெம்பிள் தான் இருக்கு கோகர்ணா போயிருந்தோம் அங்கேருந்து கோகர்ணாவுக்கு ஒரு செவன்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் என்னவோ இருந்தது ஒரு டூ ஹவர்ஸில் போய் ரீச் ஆச்சு ரீச் ஆயாச்சு அந்த வீடியோ எடுக்கலை அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஃபால் இருந்தது அப்சரா ஃபால்ஸுன்னு அங்கேயும் போய் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தது விளையாடிட்டு டேரெக்டாக இடுகுஞ்சி கணேஷா டெம்பிள் போய் விசிட் பண்ணோம் அங்கே சரியான வெயில் காலே வைக்க முடியல கர்நாடகா கூலிங்கான ப்ளேஸுன்றாங்க அங்கேயும் அவ்வளோ வெயில் கால் வைக்க முடியாத வெயில் அங்கேருந்து போய் நைட்டு உடுப்பியில் ஸ்டே ஆகிட்டோம் உடுப்பியில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே நைட்டு தூங்கியாச்சு மார்னிங் எழுந்து எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தரிசனத்துக்காக லைனில் நின்னாச்சு இங்கே அதிகமாக கேரளா சைட்லேருந்து தான் வந்து விசிட் பண்ணுறாங்க கொல்லூர் முகாம்பிகை இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோவில் இதெல்லாமே கேரளா சைட்லேருந்து தான் அதிக பேர் வந்து விசிட் பண்ணுறாங்க நீங்கள் கர்நாடகாவோட கோவிலுக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா ஜென்ஸ் எல்லாருமே ஒரு வேஷ்டி வச்சுக்குங்க அதுதான் பெட்டரு நாங்கள் இங்கே வந்து வேஷ்டி வாங்குற மாதிரி இருந்தது கோ கோகர்ணாலேயும் விடலை உடுப்பிலும் விடலை எல்லா கோவில்லையும் வேஷ்டி தான் போட்டுட்டு உள்ளே வரணும்னு சொல்லிட்டாங்க ஜென்ஸ்க்கெல்லாம் உடுப்பி கோவிலில் என்ன சாமி இருக்குன்னா கிருஷ்ணர் கோவில் தான் இருக்குது இந்த கிருஷ்ணர் கோவிலில் வந்து சாமி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்காமல் திரும்பி நிற்கும் ஏன்னா இங்கே வந்து என்ன ஐதீகம்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வேற கேஸில் இருக்கிறவங்க வந்து உள்ள லோட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் அப்போ வந்து சாமியை வந்து அவங்க வெளியேருந்தே நான் இங்கே தரிசனம் பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னதுனால சாமி திரும்பி நின்று தரிசனம் கொடுத்தாரா அதுதான் இந்த கோவிலோட வரலாறுன்னு சொல்கிறாங்க எனக்கும் கரெக்டாக தெரில அங்கே இருக்கிற ஒரு சிலர் சொன்னதுனால இங்கும் தெரிஞ்சது இடுகுஞ்சி டெம்பிளில் இருந்து உடுப்பிக்கு ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் தான் இருந்தது சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் உடுப்பி போய் நைட்டு அங்கேயே டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா காலையில் எழுந்து தரிசனம் முடிச்சுட்டு டேரெக்டாக தர்மஸ்தலா போகலான்னு சொல்லி போனோம் அங்கே போகும்போது தர்மஸ்தாலுக்கு ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே சீதாராமன் கோவில் இருந்தது அப்போ அந்த கோவில் எவ்வளோ குளிர்ச்சியாக இருந்ததுன்னா ஏசி போட்ட மாதிரி ஒரு பத்து ஏசி ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருந்தது கோவிலுள்ள ஃபுல்லாகவே கிரானைட்டு அவ்வளோ குழு குழுன்னு சூப்பராக இருந்தது கோவில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க கோவில் அங்கேயே இருக்கலாமா இருந்தது அந்தளவுக்கு நல்லா இருந்தது இந்த கோவிலில் ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் இருக்குது இந்த கோவில் இந்த கோவிலோடைய தொடர்புடைய தான் அந்த பில்டிங்கு அது உள்ளதான் லஞ்ச் போட்டுட்ருந்தாங்க பிரசாதமாக டுவெண்ட்டி ஃபோர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அங்கே பிரசாதம் கொடுக்குறதா இருந்தாங்க நாங்களும் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டைரக்டாக தர்மஸ்தலா வந்து ரீச் ஆயாச்சு தர்மஸ்தலாவில் நேத்ராவதி நதியில் போய் ஜாலியாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அங்கேருந்து கோவிலுக்கு போயாச்சு கோவிலுக்கு நீங்கள் தர்மஸ்தலா பிளான் பண்ணுறீங்கன்னா மண்டேஸில் ஒண்டியே பிளான் பண்ணாதீங்க ஏன்னா எப்படி ரஷ்ஷாக இருந்தது நாங்கள் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்டே லைனில் நின்று போ போக வேண்டியதாக இருந்தது அங்கே போய் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்து பிரசாதம் சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் வந்து தர்மஸ்தலாக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா நாள்லையோ இல்லை மண்டேஸ்லையோ ஒன்றியோ பிளான் பண்ணாதீங்க ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது நாங்கள் போனப்போ என்ன ஃபங்க்ஷன் தரல ஃபுல்லாகவே டெக்ரேஷன் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க நல்லா சாமியும் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க பாய் அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம்